ஜூன் திங்கள் 5ஆம் நாள் அன்னையாம் திருஅவை புனித ஃபோனிபேஸ் என்பவரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 44 இவ்வாறு கூறுகின்றது. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று. தூய போனிஃபஸ் 680ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள தேவோன்ஷீர் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் சிறுவனாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் துறவிகள் இவருடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர்களுடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பிற்காலத்தில் தானும் துறவியாக வேண்டும் என்னும் ஆசை கொண்டார். அந்த ஆசை பின்னாளில் நனவாகவும் மாறியது என்பது வரலாறு. போனிஃபஸுக்கு 7 வயது நடக்கும்போதே ஆசீர்வாதப்பர் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார். அங்கே இவர் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். பின்னாளில் அங்கேயே துறவியாகவும் ஆறினார். துறவியாக மாறிய பின்பு திருத்தந்தை 2ஆம் கிரகோரியாரின் வேண்டுகோளின் பேரில் மேற்கு ஜெர்மனிக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைக்கத் தொடங்கினார். இவருடைய மறைபோதனையால் பலரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மறையை பின்பற்றத் தொடங்கினார்கள். சில காலம் அங்கு பணியாற்றிய போனிபேஸ் 722ஆம் ஆண்டு ரோமைக்கு திரும்பினார். அங்கே அவரை ஆயராக திருப்பொழிவு செய்தார்கள். இத்தனைக்கும் அவர் தனக்கு ஆயர் பதவி வேண்டாம் என்று சொல்லியும் கூட அவர் ஆயராக நியமிக்கப்பட்டார். ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பின்பு போனிபேஸ் மீண்டுமாக முன்பு பணியாற்றிய இடத்திற்கு சென்றார். இந்த முறை அவர் அங்கு சென்றபோது புதுவிதமான பிரச்சனை ஒன்றை சந்தித்தார். அது என்னவென்றால், கிறிஸ்துவா பிற தெய்வங்களா, யார் பெரியவர் என்ற விவாதம் மக்கள் மத்தியிலே நிலவிக் கொண்டிருந்தது. இந்த சமயம் பார்த்து போனிபேஸ் மக்கள் தெய்வம் என வழிபட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்தினார். இதை பார்த்துவிட்டு மக்களெல்லாம், தெய்வம் தங்கியிருக்கும் இந்த மரத்தை இவர் இப்படி வெட்டி விட்டாரே, இவருக்கு என்ன ஆக போகுதோ என்று பேச தொடங்கினார்கள். ஆனால் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரவில்லை. அப்போது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், கிறிஸ்துதான் எல்லாரிலும் பெரியவர் என்று. இந்த நிகழ்வுக்கு பிறகு பலர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள். போனிஃபஸ் மக்களிடம் இருந்த மூட நம்பிக்கையோடு வல்லமையோடு விரட்டி அடித்தார். இவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவுதான் போராடினாலும் மக்களிடமிருந்த மூட நம்பிக்கைகள் அகற்றவே முடியவில்லை. இதனால் இவர் புதிய திருச்சபைகளை உருவாக்குவதிலும் நிறைய ஆலயங்களை கட்டி மக்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதிலும் மிகுந்த அக்கறை காட்டினார். இப்படி இவர் ஆற்றிய பணிகளை பார்த்துவிட்டு 752ஆம் ஆண்டு இவரை பேராயராக உயர்த்தினார்கள். பேராயராக உயர்ந்த பின்பும் கூட இவர் வல்லமையோடு ஆண்டவருடைய வாக்கை மக்களுக்கு அறிவித்து வந்தார். 755ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 5ஆம் நாள் நெதர்லாந்தில் இருந்த மக்களுக்கு இவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் இவர் மீது பாய்ந்து இவரை கொன்று போட்டார்கள். இவர் தன்னை கொன்றவர்களை மனதார மன்னித்துவிட்டு ஆண்டவருடைய கைகளில் தன்னுடைய ஆன்மாவை ஒப்படைத்துவிட்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1874ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய போனிஃபஸின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் கீழ்ப்படிதல் ஆகும். இவர் திருத்தந்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஜெர்மனிக்கு சென்றே நற்செய்தி அறிவி என்று சொன்னபோதும், ஆயராக உயர்த்தப்பட்ட போதும் எந்த ஒரு மறுப்பும் செல்லாமல் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார். தூய போனிஃபஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள், குருக்கள் ஆயர்களுக்கும், ஆயர்கள் திருத்தந்தைக்கும், திருத்தந்தை ஆண்டவர் இயேசுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று, இது உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள். என்றைக்கும் திருச்சபையில் கீழ்ப்படிதல் இருக்கின்றதோ அன்றைக்கே திருச்சபை வளர்ந்து எழில்மிகு மாளிகையாக காட்சியளிக்கும் என்பது உண்மை. ஆகவே புனித போனிபேசின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவரின் நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைப்போம், கீழ்ப்படிந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம்.